ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மனம் நியூஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு மொபைலில் இருக்கிற ஆப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஒரு சர்வசாரமாக போயிடுச்சு. ஸோ நீங்களே கூட உங்கள் மொபைலேருந்து பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸியாக போயிடுச்சு. அதில் எல்லோரும் போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற ஃபோட்டோஸு இல்லை டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற இடத்துல தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்பீங்க. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் நார்மலாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிங்க, அது வந்து எலிஜிபிள் ஆகிருக்காது. ஸோ அதனால் நாங்களே ரெஃபர் பண்ணிட்டுருப்போம், ப்ரௌசர் ட்ரெஸ்ஸில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துங்க, அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருங்க, பென்ட்ரைவில் போட்டு வைங்க, எப்போல்லாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோஸும் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அப்போலாம் வந்து கேம் ஸ்கேனர் போடும்போது வந்து ஃப்ரீ வெர்ஷனாக வச்சுருந்தாங்க, யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெய்டு வெர்ஷனாக மாற்றினால, மெம்பர்ஷிப் வெர்ஷனாக மாற்றினால லோகோலாம் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லோகோ முக்கியம் இல்லை அப்படின்றவங்க, நீங்கள் தாராளமாக கேம் ஸ்கேனர் ஆப் எப்படி யூஸ் பண்ணுன்ற வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் பார்த்துங்க. பட் அது இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஆஃபீஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனர் ஆப்பு, ரொம்ப சிம்பிளான ஆப்பு. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நீங்கள் அப்புறம் நீங்களே ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கேம் ஸ்கேனர் விட்டால் வேறு என்ன ஆப் இருக்குன்னு தெரியாமல் சில பேர் இருப்பீங்க. ஸோ ஏன்னா அதில் வைரஸ் மாட்டுது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்குன்னு சிலர் பயப்படுறாங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட இந்த ஆஃபீஸ் லென்ஸ்ன்ற ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்கன்னா நீங்கள் இது வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது, ஆங்கிள் வந்து மாறி இருக்கும். இந்த இப்படி இப்படி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வைக்கிற ஆங்கிளை பொறுத்து அது மாறி இருக்கும். பட் ஆனால் ஸ்கேனர் ஆப் மூலிமா நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஸ்கேனர் மிஷினில் போட்டு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, நீங்கள் ஆங்கிள் எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சு எடுத்துருக்கலாம். பட் அது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாரிட்டியும் கிளியராக கிடைக்கும். ஒரு நார்மலாக நீங்கள் ஸ்கேன் பண்ண மாதிரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், போகலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் போய்ட்டு ஆஃபீஸ் லென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லென்ஸ்ன்றது ஓப்பன் ஆகும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் நெட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆஃபீஸ் லென்ஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது, இதில் ஓப்பன் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் அலோ ஆஃபீஸ் லென்ஸ் டு ஆக்சஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்குது. ஆக்சஸ் எல்லா ஆப்லையும் கேட்குறது தான். அதுமாதிரி உங்கள் பிக்சர்ஸ்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்குது, அதுவும் எஸ் கொடுத்துங்க. அப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ஷன் பாருங்கள், நம்ம திருப்பி வைக்கிறோம், டேபிள் மேலே வச்சுட்டு எடுக்கிறோம். ஸோ அதுவே பாக்ஸ் போட்டு காட்டுது பாருங்கள், ரெட் கலரில். ஓகே, நான் ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆங்கிள் வேறு ஆங்கிள் இருந்தால் கூட அதுவே எடுத்துக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணதை ரொட்டேட் பண்ணி வைக்கிறது தான் வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் போர்ட்னா அதில் நீங்கள் ஏதாவது எழுதுறதுனா நீங்கள் எழுதிக்கலாம். டாக்குமெண்ட்டாக வேணுமா இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் கார்டு மாதிரி வேணுமான்றது கேட்குது, இல்லை ஃபோட்டோ மாதிரி வேணுமான்னு கேட்குது. இதில் எந்த ஆப்ஷன் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஆப்ஷன் அதை எடுத்துக்கும். ஸோ அது வேணும்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டெக்ஸ்ட்ன்றது அந்த இமேஜ் மேலே ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் மேலே நீங்கள் டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அந்த பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்குறது நீங்கள் அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன கலரில் வரணும் அப்படின்றத கொடுக்குறதான் அது. ஸோ இதெல்லாம் இதில் கொடுத்துருக்க சப் ஆப்ஷன்ஸ், ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான். முடிஞ்சிச்சின்னா டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேலரியா பிடிஎஃப் ஃபைலாக வேணுமான்னு கேட்குது. கேலரினா உங்களுக்கு இமேஜ் ஃபைலாக எடுத்துக்கும், பிடிஎஃப்னா பிடிஎஃபாக வந்து ஃபார்மெட்டில் வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது ரெண்டு ஆப்ஷன். ஒன் நோட்டுன்றது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் நோட் யூஸ் பண்ணலாம், இங்கே அது அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால் தான் கேலரி இல்லைனா பிடிஎஃப், ரெண்டு ஃபார்மெட் தான் தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஃபார்மெட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கேலரி மட்டும் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். கொடுத்த பிறகு உங்களுக்கு ஸ்கேன் ஆகி வந்துருச்சு. ஸோ இதான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுற மெத்தட். ஸோ இதை நீங்கள் வந்து வியூ ஃபோட்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்குது, என்ன எடுத்து பார்த்துக்கலாம். இதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது சென்ட் பண்ணால் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ யாருக்கு சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க யூஸரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஸோ சென்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறது தான் இந்த மாடலில் அனுப்பிச்சிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி இந்த டிரைவிங் லைசன்ஸு அப்புறம் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு, லாரி வச்சுருக்கவங்களுக்குலாம் இது அடிக்கடி வந்து இந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது இல்லை சில சமயம் கேஸ் ஆகிடுச்சுன்னும்போதோ இந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட சொல்லுவாங்க. அப்போலாம் வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லே இந்த ஆப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஃபோட்டோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறவங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணுறோம். அதே மாதிரி மாடல் தான், ஃபோட்டோ வச்சுட்டு பாக்ஸ் காட்டுது, அந்த பாக்ஸ்க்குள்ள கரெக்டாக செட் ஆகிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டோம், அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ டன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு வழக்கம் போல் சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும் பாருங்கள், அந்த பென் சிம்பிள் காட்டுறது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்னு சொல்லி காட்டும். இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து அதோட சைஸ் வந்து ஃபைல் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா 51 KB சொல்லி காட்டுதுங்களா. ஸோ அப்போது வந்து நார்மலாகவே உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் ஸ்கேன் பண்ணுறதா ஒரு 30-100 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னெல்லாம் வந்து ஸ்கேனர் மிஷின் இருந்து அதில் ஸ்கேன் பண்ணி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்கேனர் மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும், பட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா மொரலில் சேமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி மொபைல் வந்ததுனால மொபைலே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து அடிக்கடி தேவைப்படும். ஃபைனான்ஸ் வச்சுருக்கவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆப் அடிக்கடி தேவைப்படும். ஸோ வேணுன்றவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.